சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரத்தோட இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது 4ஆம் தேதி காலையில் 7:57 6ஆம் தேதி மதியம் 2:20 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் போயிட்டு நீங்களாவே தேவையில்லாமல் அவங்களுக்கு வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறேன்னு போனீங்கன்னா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவனே உங்களுக்கு எதிரியாக வருவான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி போய் மாட்டிக்காதீங்க. இந்த 7.5 சனியில் பாதச்சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இந்த பாதச்சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போகும். அது நல்லது பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாமல் நடுவில் போயிட்டு நீ அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை கெடுத்துக்காதீங்க. இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதே மாதிரி பூ வியாபாரம், பழ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏற்றம் மிகுந்த வாரமாக இருக்கும். நீங்கள் வாங்கின விலையை விட ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சா பொருள் நீங்கள் கடகடன் விற்றுட்டிங்கன்னா இந்த வாரமே நீங்கள் வாங்கின முதல் போட்டு வாங்கின பொருட்கள் எல்லாம் கடகடன் விற்று தீர்ந்துடும். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஓவர் லாபம் வரணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்கள் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்க, ஏல கம்பெனி நடத்துகிறவங்க, அதே மாதிரி வந்து ஃபினான்ஸை வட்டிக்கு விடுறவங்க, நீங்களாம் இந்த வாரத்துடைய ஆரம்பத்திலே இல்லை வாரத்துடைய மத்திக்குள்ளேயே நீங்கள் வாங்க வேண்டிய வசூல் பணம் வட்டி பணத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வார இறுதிக்கு போனீங்கன்னா அவங்க அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் சொல்லிவிட்டு உங்களை இழுக்கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தேவையில்லாமல் வாக்குவாதம் வரும், சண்டை வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியில் பாதச்சனி வந்து வாக்கில் தான் போய் உட்காந்துருக்கு. உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் போய் குரு நீச்சமாயிடுச்சு. அப்போ நீங்களே போய் வாழ்கின்ற அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனைக்கு நீங்களே ஒரு காரணமாக அமைஞ்சிருவீங்க. அதனால் தேவையில்லாமல் இந்த வாரத்தோடைய ஆரம்பத்திலே போயிடுங்க. இந்த வாரத்தோடைய கடைசி வரைக்கும் கடைசியை போய் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணத்தை கைவிட்டுடுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்ததுன்னா அமைதியாக வீட்டை விட்டு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் வெளியில் போயிட்டு அப்புறம் வாங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல திருமண ஒரு வரன் அமையக்கூடிய வாரமாக இருக்கும். நல்ல வரன் சொன்னவொடனே உங்களோட அதிகமாக படித்து உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறவங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட படிப்பு கம்மியாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட சம்பளமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நல்ல வரனாக தான் உங்களுக்கு அமையும். இந்த சம்பளத்தினாலே படிப்பினாலே ஒரு வரன் வந்து நல்ல வரன்னு அமைய நல்ல வரன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய தகுதிக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு இடத்துல தான் பொண்ணோ பையனோ கிடைக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சந்தோஷமாக நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மன வாழ்க்கையே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களுடைய மன வாழ்க்கையை ரொம்ப ஏற்றம் மிகுந்ததான் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி நீங்கள் எதிர்பார்த்த வரம் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகிடும். அதனால் இப்போதைக்கு என்ன கிடைக்குதோ நல்ல வரனாக உங்களுக்கு தான் அமையும் வந்து. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இந்த வரனை வரக்கூடிய வரனை தட்டி கழிக்காமல் உடனே கல்யாணத்தை டக்குன்னு முடிச்சிருங்க.